கோவை துடிலூரை அடுத்த அசோகபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் திட்டம் மூலம் குழந்தைகளுக்கு பாலியல் குற்றம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயண் மேற்பார்வையில் நடைபெற்றது. பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். இந்த திட்டமானது பள்ளி குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் விதமாக கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்ட திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் 1 முதல் 12 வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு பாலியல் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 10 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு தவறான தொடுதல், அதாவது குட் டச், பேட் டச், பாலியல் துன்புறுத்தல் என்றால் என்ன, அது தொடர்பாக யாரிடம் தெரிவிக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் மகளிர் நல அலுவலர், குழந்தைகள் நல அலுவலர் என 2 பயிற்சி பெற்ற காவலர்கள் உள்ளனர். இவர்கள் மூலம் அரசு, தனியார் என அனைத்து பள்ளிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை துடிலூர் அடுத்துள்ள அசோகபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 2வது மற்றும் 3வது படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் குறித்து விவரிக்கப்பட்டது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரிநாரன் நேரில் வந்து ஆய்வு செய்தார். அப்போது பள்ளி குழந்தைகள் யாராவது தவறாக தொடுதல் செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியரும் பொறுப்பு மாவட்ட கல்வி அலுவலருமான ராஜலட்சுமி, துடிலூர் இன்ஸ்பெக்டர் ரத்தினகுமார், ஆங்கில முதுநிலை ஆசிரியர் சதாசிவம், பட்டதாரி ஆசிரியர்கள் ஸ்ரீனிவாசன், அரவிந்தன், ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் குழந்தைகள் நல அலுவலர் சௌந்தர்யா, போலீசார் ஸ்ரீதர், ஐயப்பராஜ், பிரகாஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.